அண்மையில கூட அந்த புத்த கருத்துடைய கட்சிகளை நாங்க வந்து கூட்டணி வைக்க நான் தயார் மாதிரி சொல்லிருக்கீங்க. புத்த கருத்துள்ள கட்சி எங்கே இருக்கா? எனக்கு என்னோட இருக்கிற கட்சி அதாவது கேட்குறாங்க, கேட்டாங்க உங்களை மாதிரி ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க, ஒத்த கருத்துள்ள கட்சி வந்தால் சேர்த்துக்கிடுவீங்களா அப்படின்னு. வரும்போது பார்ப்போம். உங்களுக்கு இன்னைக்கு கூட்டணிங்கிறது காசு கொடுத்து தான் வெல்ல முடியுங்கிற இந்த கட்சிகள் முடிவெடுத்துட்டதுனால மற்ற கட்சிகள் வந்து அவங்களோட போய் நின்னா நமக்கு ரெண்டு மூணு சீட்டு கொடுத்தாலும் வெல்ல விட்டுருவாங்க, வெல்ல வச்சுருவாங்க பணத்தை கொடுத்து அப்படின்னு போய் நிற்கிறாங்க. நம்ம அது மாதிரி செய்ய முடியாது இல்லையா? அதனால அதுக்கு ஒரு காலம் இருக்குது, ரொம்ப நாள் அது அதுக்கு காத்திருக்கணும். 10-15 விழுக்காட்டுக்கு மேலே நம்ம வாக்கு விழுக்காடு ஏறணும், அப்போ இவர் வென்றுவாருன்னு நம்பிக்கை மற்ற கட்சிகளுக்கு வரணும். அப்படி தான் அப்போ தான் வருவாங்க. அப்படி தானே ஐயா விஜயகாந்த்கிட்ட போனாங்க. உங்களுக்கு தெரியும், மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு 10 விழுக்காடை தொட்டிருந்தார். நம்ம 7 இருக்கோம், அதை தாண்டி வேகமாக போகணும், அதுக்கப்புறம் தான் அது நடக்கும். மதுரை அதிமுக மாநாடு அது அந்த அந்த கட்சிக்காரர்களுக்கு அதிமுகவில் இருந்தவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எப்பவுமே எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடி படம் இருப்பாருங்களா, எல்லாம் இருப்பாருங்க. அப்படிங்கும்போது கட்சி அவருக்கு தான் உறுதி செய்யப்படுது, சின்ன அவருக்கு தான், கொடி அவருக்கு தான் அப்படின்னு உறுதி செய்யப்படுது. அப்போ அந்த இதில் தொண்டர்கள் ஒரு இடத்துல குவியும் போது ஒரு உற்சாகம் வரும், எப்பவுமே வரும், எல்லா கட்சிக்கும் வரும். அது தேர்தல் நேரத்தில் அது அவங்களுக்கு பயன் தரும், அவ்வளோதான் அதில் சொல்ல முடியும், வேற ஒன்றும் அதில் இல்லை. வழக்கம் போல வரும் மக்களவை தேர்தலையும் தனித்து போட்டி தான் போட்டி, அது தனிச்சு சிஎஜி அறிக்கையை வெளியேற்கிறது. அண்ணாமலை தொகுதி போட்டு ஊழல் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எப்படி ஊழல் சொல்ல முடியும்? அப்படிதான் 2G-லையும் சொன்னாங்க, ஊழல்னு ஏதாவது சொல்லியிருக்கா? நமக்கு எப்படி காட்டுவாங்கன்னா இழப்பு அப்படின்னு காட்டுவாங்க. இழப்புன்னு யாரால இழப்புன்னு ஒன்று இருக்குல்ல, யாருக்கான இழப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்படிதான் வருது. அது இது மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கே, மக்களுக்குள்ள ஒரு தெளிவுணும். ரெண்டு பயிலும் எல்லா பயிலும் அயோக்கியப்பு தான், இவங்களை தூக்கி தூர விசேனவையும் தான். சும்மா வந்து இவர் ஊழல் இவர் ஊழல், தம்பி அண்ணாமலையே நீங்கள் திமுக மந்திரிகள் அமைச்சர் அந்த உறுப்பினர் அவருடைய சொத்து பட்டியல் ஊழல் கணக்கை வெளியிடுறாரே ஒழிய அதிமுக வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டுறாரு. அது கட்சி அந்த கட்சி புனித கட்சி மாதிரியே கட்டுறப்படியே, கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் மாதிரியே கட்டுறப்படியே. நீங்கள் கூட்டணி வச்சா விட்டுருவிய, கூட்டணி இல்லைன்னா அது பண்ணுவீங்க. உங்கள் கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ரவுடிஸ் அதாவது சமூக குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்களாம் உறுப்பினராக இருக்கானா இல்லை சேர்ந்துருக்கானே, நீ வா கட்சிக்கு வா, உன் வழக்கெல்லாம் ரத்து பண்ணிடு, இப்படி சேர்த்து 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 கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நேர்மையாளன்லாம் எல்லாத்தையும் பேசணும், அது அது இல்லை என்ன சொல்கிறது, அது என்ன நட்டம் வந்தாலும் சரி எல்லாம் எது வந்தாலும் சரி இது சரியாக பேசணும், சரியாக தான் பேசிடணும். கொடநாடு குள வழக்கே என் தம்பி பேசுறது இல்லையா அண்ணாமல, கொடநாட்டில் கொலை நடந்தது உண்மையா இல்லையா அது மட்டும் சொல்லுங்கள், நீங்கள்லாம் சொல்லுங்கள். பத்திரிகையாளர்கள் செத்துருக்கான், 6 பேர் செத்துருக்கான், கொன்னது கொண்டிருக்கான், 6 பேர் செத்துருக்கான், கொன்னது யார், செத்தது யார், ஏன் கொன்னாங்க, எதுக்காக செத்தா, அதை பேசணும்ல. ஒரு நாடு ஒரு முதலமைச்சர் இருக்கிற வீட்டில் போய் கொலை பண்ணியிருக்காங்க, அதை பார்த்து பேசுகிறதே இங்கே. அப்போ நீங்கள் நானே எம்மாத்திரம் ஒரு நொடி கூட அந்த இடத்துல மின்சாரம் அணையாதுங்க, ஏன்னா தனி தடம் அவங்களுக்கு, தனி ட்ரான்ஸ்ஃபார்ம், தனி தடம் மின்மாற்றிலும் தனி. அந்த இடத்துல 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்ச பெருந்தகையார், அப்போ அதெல்லாம் கேள்வி கேட்கணும்ல. ஒரு நேர்மையாளன்னா எதுக்குமே ஏற்படக்கூடாது, வந்தாவா வரலைன்னா போ, அதான் உண்மை உண்மையாக அப்படி பேசணும். விவேகானந்தர் சொல்கிறார், எதுக்காக உண்மையை விட்டு கொடுத்துறாரா, உண்மைக்காக எதையும் விட்டு கொடுறாங்கிறார். அது மாதிரி உண்மையை பேசும். இவருடைய சகோதரர் வந்து எடப்பாடி விசாரணை பண்ணணும்னு சொல்லி சொல்லி வரவே இருக்கிறேன். கொஞ்சம் காலம் கடந்துருச்சு, காலம் கடந்துருச்சு, அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததுன்னு அவரே சொல்கிறார் பாருங்க. விசாரிச்ச என்னை விசாரித்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே உன்னை கொன்றுவோம்னு சொல்கிறாங்க, உண்மையை சொல்லாதேன்னு. ஏன் நீங்கள் சொல்லலைன்னு கேட்குறதுக்கு சொல்கிறார் பாருங்க, சொல்லாத சொன்னால் உன்னை கொன்றுவோம்ன்ற, யாருக்குமே உயிர் பயம் வரும்ல.
துப்பாக்கி கொண்டு தொண்டை குழிகளை செஞ்சுக்கிட்டு உனக்கு உயிர் வேணுமா உண்மை பேசுப்பியான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதுதான் இங்கே யதார்த்தம். ஆனால் இன்னைக்கு துணிஞ்சு சொல்கிறத நான் வரவேற்கிறேன். நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை யார் எடுப்பான்? முதலமைச்சர் எடுக்கணும்ல. அவர் கையில் தான் காவல்துறை இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் தேர்தல் பரப்புரையில் 2 மாதத்தில் கொடநாட்டு கொலை வழக்கை விசாரித்து நான் நீதியை வெளியில் கொண்டு வருவேன் சொன்னீங்களா இல்லையா? இப்போ 2.5 வருஷம் ஆயிடுச்சு, ஏன் ஜெயில? ஒன்று நீங்கள் எடப்பாடிட்ட பணம் வாங்கியிருக்கணும், ஏதாவது ஒரு ஒன்று நடந்திருக்கணும். அப்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சுட சொன்னவன் யாருன்னு கேட்டிருக்கணும்ல. சுட சொன்னவன் யார்? இங்கேருந்து உத்தரவு வந்தது, 15 பேர் செத்துருக்கான். அங்கே எங்கேருந்து உத்தரவு வந்தது? அந்த அந்த செயலில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை? அரசியல் தண்டனை, சட்டப்படி என்ன தண்டனை? அம்மா அருணா ஜெகதீசன் உங்களுக்கு அறிக்கையை தாக்கல் பண்ணி 6-7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ எதையுமே காலம் கடத்தி மக்களின் கவனத்திலிருந்து நினைவிலிருந்து நகர்ற வரைக்கும் அதை வச்சுட்டு அப்படியே விட்டு விட்டுட்டு போகிறது தான் உங்கள் வேலைன்னா இது என்ன ஆட்சி முறை சொல்லுங்க? இது கொடுமை. இதெல்லாம் யார் அவனை சுட சொல்லி உத்தரவு கொடுத்தவன்? மனு கொடுக்கத்தானடா வந்தான், மனுவை வாங்கிட்டு திருப்பி அனுப்புறதை விட்டுவிட்டு எப்படா நீ துப்பாக்கி சூட பயன்படுத்தின? யார் அவனுக்கு சுட சொன்னது? ஒரு 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 தொலைதூரத்தில் இருந்து சுடுற துப்பாக்கி, குறிபார்த்து சுடுற துப்பாக்கி, அதை அதை கொண்டுக்கிட்டு ஒரு வாகனத்தை நிறுத்தி அது மேலே ஏறி அப்போ நீ தயாராக இருக்க, அப்போ அது கலவரம் நடக்கும்னு எப்படி நீ முடிவு பண்ண? உன்னை முடிவு பண்ண சொன்னது யார்? தண்ணீர் புகை இருக்குது, தண்ணீர் பீச்சி அடிக்கிற மாதிரி இருக்குது, தடி அடி இருக்குது, விரட்டி விட முடியும். இவ்வளவு எடுத்தவனே துப்பாக்கி சூடனா அந்த உத்தரவை கொடுத்தவன் யார் சொல்லணும்ல? யாருன்னு சொல்லணும்ல? வெளியில் கொண்டு வரணும்ல மக்களுக்கு? அநியாயத்தை எதிர்த்து நாங்கள் போகிறோம்னா சுட்டு குருவி சொல்கிற குருவியை, ஒரு குருவியை சுட்டுருவியா? கொக்கை சுட்டுருவியா? மானை சுட்டு போட்டுருவியா? அவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சு தமிழனுடைய உயிர், அவனுடைய இது. அது கேட்க நாதி இல்லை. நீட் தேர்வு வந்து பாராளுமன்ற தேர்தல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நீட் தேர்வு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை இந்தியா கூட்டணி தாங்க கொண்டு வந்துச்சு. சரி, வெளிப்படையாக பேசும். நீட்டுங்கிற ஒன்றை கொண்டு வந்தது யார் சொல்லுங்க? இந்தியா தான் கொண்டு வந்தது. நம்ம இப்படி பேசுவோம். அருமை சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சென்னை வானூர்தி நிலையத்தில் கொடுத்த பேச்சு இருக்கு, வலைவெளியில் நீங்கள் பார்க்கலாம். நீட்டு தேர்வு அவசியம்னு. அவர் எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க இப்போது காரைக்குடியில் நிற்க? நீங்கள் நீட்டை எதிர்க்கிறீங்க, நான் ஏற்கிறேன், வரவேற்கிறேன். ஏன் நீங்கள் கொடுத்தீங்க? இந்த நீட்டு தேர்வு வேண்டும்னு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டு வென்ற பெருமகள் யார்? அம்மா நளினி சிதம்பரம். அவன் அந்த கட்சியை எது கூட வச்சுருக்கீங்க இப்போது? எத்தனை நாளைக்குங்க நாடகம் போடுவீங்க? உங்கள் அப்பா பெரிய நாடக ஆசிரியர், திரைக்கதை வசனகர்த்தா, அதுதான் நாடகமே எழுதிட்டு இருப்பீல. கச்சத்தீவை கொடுத்து அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அதிமுக தான் பண்ணிட்டு, ஏய் என்னப்பா அது? என்னத்தையாவது வாய்க்கு வந்தது பேசிட்டு போகிறதா இல்லை? கச்சத்தீவை கொடுக்கும்போது நாட்டின் முதலமைச்சர் யார்? எத்தனை லட்சம் மக்களை திரட்டி போகிறேன் நீங்கள்? என் நிலப்பரப்பு எடுத்து கொடுக்காத என் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் போயிருக்கணும் சொல்லுங்கள். பேசினவே எங்கள் தாத்தா மூக்கையத்தவர் பேசுகிறான், அங்கே பாராளுமன்றத்தில் சண்டை போட்டான். நீங்கள் யார்? என்ன போட்டதை சொல்லுங்கள், எடுத்து போடுங்க. சும்மா எதையாவது ஒன்று பேசுறது, அது வந்து அது அப்படிங்க, இது இப்படிங்க, நாங்கள் கிடையாது, எங்களுக்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது கச்சத்தீவின். கச்சத்தீவை நாங்கள் மீட்போம்னு ஒரு மாநில கட்சி என் அன்பு சகோதரர்களே, 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்தது திமுக தான். 18 ஆண்டுகள் வாஜ்பாய், மன்மோகன் சிங், ஐகே குஜரால், விபி சிங்கு, சந்திரசேகர், எல்லார் ஆட்சி காலங்கள்லையும் மத்திய அமைச்சரவையில் இருந்திருக்கு. அப்போ கச்சத்தீவை மீட்க நீங்கள் பாடுபட்டது? கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்ன்றீங்க. கல்வியை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது முதலமைச்சராக இருந்தது யார்? சரி, இப்போ 18 ஆண்டுகள் இருக்கும்போது ஏன் மாநில பட்டியல் கொண்டு வரல? தேர்தல் வரும்போது நாங்கள் செத்தா தான் அழுவியில. அப்போ உங்கள் ஆட்சிக்கு வந்து நீட்டில் இறந்த மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஏன் இந்த தினேஷுக்கு மட்டும் அழுகிறீங்க? திடீர்னு தஞ்சை டெல்டா விவசாயிகள் மேலே அக்கறை, மீனவர் மேலே அக்கறை, மீன்பிடி தடை காலத்தில் சம்பவம், அந்த ஊதிய உயர்வு, அந்த கூலி உயர்வு, அதில் எப்படி வருது? ஆனால் குற்றச்சாட்டுன்னு தெரியுமில்ல, மீன்பிடி தடை காலத்தில் இவங்க அறிவித்த தொகையை முறையாக கொடுக்கலைங்கிறதான் குற்றச்சாட்டு. மறுபடி கூட 2000 நான் கொடுக்கணும். எதையாவது ஒன்று பேசி பேசிட்டு போயிட்டே இருக்குது.
என்னவோ ஒன்று சகித்து சகித்து பழகிடுச்சு என் மக்களுக்கு. இது ஏதோ ஒன்று சரி அப்படின்னா இது வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லைன்னு இது கொடுமை தானே சொல்லுங்க. அவன் தானே சொல்லுவான், நீங்கள்லாம் சொல்லுங்க. நீங்கள் நடுநிலையாளர்கள்னு நான் உங்களை வச்சு பேசுகிறேன். நீங்கள் நீங்கள் காங்கிரஸுங்கிறவன், நீ ஸ்டேட் பார்ட்டியா ஆல் இண்டியா பார்ட்டி, நீ இறையாண்மை பேசுவ, நீ இந்திய ஒருமைப்பாடு பேசுவ, தேச ஒற்றுமை பேசுவ, அப்புறம் நீ கர்நாடகான்னு வரும்போது ஸ்டேட் பார்ட்டி ஏமாறுற, எவ்வளோ வலிக்கும்னு பாருங்க. எங்கடா இருக்கு இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு? என்னுடைய வளம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கார்ல, நரிமணம், பெட்ரோல், அணுவிலிருந்து தயாரிக்கிற மின்சாரம், என்னுடைய அனல் மின்சாரம், என்னுடைய என்எல்சியிலிருந்து இந்த பழுப்பு நிலக்கரியிலிருந்து தயாரிக்கிற மின்சாரம், பொது சொத்து, இந்தியாவின் உடமை, சொத்தை கொடுத்த என் தாத்தன் சம்பளிங்க முதலியார் 500 ஏக்கரை எடுத்து கொடுத்துட்டு இருந்தான், பொது சொத்தாக்கிட்டு இருந்தான். நீ எடுத்து வச்சுக்கிட்டு 299 பேரை வேலைக்கு சேர்த்த, ஒரு தமிழனை சேர்த்துறியா? பதில் சொல்லுவே நீ. இந்த கோவம் வரக்கூடாதுன்னா எப்படி பேசுனா? தேச துரோகிம்ப, ஆண்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன் பேசுவ. உன் வளம் உனக்குனா ஏன் வளம் எனக்கு தானே. கர்நாடகான்னு வரும்போது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ, அது மாநில கட்சியா இந்திய கட்சியா அதை மட்டும் சொல்லு பாருங்க. மாநில கட்சியா மாறிக்கிறீல்ல? ரெண்டு பேருமே 9,000 கோடிக்கு அறிவிப்பு போட்டிருக்காங்க தேர்தல் அறிக்கையில், நீங்க படிச்சு பார்க்கலாம். அவங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் 9,000 கோடி செலவு பண்ணி மேகதாத்துல அணை கட்டுவோம், 9,000 கோடி செலவு பண்ணி மேகதாத்துல அணை கட்டுவோம். நான் என்ன கேட்கிறேன், ஏ ஸ்டாலின்ட்ட அவன் அவன் ஸ்டேட்டுக்கு உண்மையா இருக்கான்ல? நீங்கள் ஒரு பார்ட்டி பிரசிடென்ட்னா எனக்கு இந்த கேள்வி கிடையாது. நீங்கள் என் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர், யாரை கேட்டு நீங்கள் போய் அவனுக்கு எனக்கு தண்ணி தரமாக இருக்கிறவனு ஓட்டு கேட்டீங்க? பதில் இருக்கா? நீங்கள் உங்களுக்கு அந்த கோபம் வருதா இல்லையா? வருதா இல்லையா தம்பி? வருதா இல்லையா தம்பி? யார் கேட்டீங்க வருந்தினீங்களா? ஆ, வெரி சாரி. இதே தான் மோடி சொன்னார், 50 நாளில் சொர்க்கத்தில் வண்டி வைப்பேன் உங்களுக்கு பணம், டிமானிட்டைசேஷனில் பணம் செல்லாதுங்கிறது. ஒரு தேசத்தின் மக்கள்கிட்ட ஒரு வருத்தம், சாரி தப்பு நடந்துச்சு, அந்த பெருந்தன்மை இல்லாதவன் எதுக்கு லீடர் ஆகிற? நீ கேட்கணும். நீங்க இப்ப கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அவருக்கு. எனக்கு உரிய நதிநீரை பங்கிடலைனா பாராளுமன்ற தலைவர் தொகுதி பங்கீடு இல்லை அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தண்ணி தரமா இருப்பான், எனக்கு கச்சத்தீவு எடுத்து கொடுப்பான், என் இனம் சாகும்போது ஈழத்துல அவனை கொன்னு குவிப்பான், ஆனா நீ கூடவே வச்சுட்டு நீ அவனை கூட்டிக்கிட்டு நான் கூட்டடி கூட்டடினா நாங்கள் மானம் கட்டு போய் உங்களுக்கு ஓட்டை போட்டு உங்களை வெள்ள வச்சிடணும். இதெல்லாம் கேட்டால் கோவப்படுறாரு, ஆதங்கப்படுற ஆவேசமாக பேசுகிறாரு, கோவப்படுறாரு. ஏதோ ஒன்று கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு சாய்த்துக்கிட்டு சாய்த்துக்கிட்டு போக முடியல. என்னை வளர்த்தவன் அப்படி, அதனால் எனக்கு அந்த கோபம் இருக்குதான் செய்யுது. அது அதனால் பேசுகிறேன். ஏதாவது என்ன நீங்களே நான் கேட்குறது ஏதாவது தவறுன்னா சொல்லுங்க. ஆனால் உண்மையிலேயே சொன்னேன், அம்மையார் ஜெயலலிதா இருந்தால் இந்த மாதிரி நிலைமையில் கர்நாடகாவில் தண்ணி தரலைன்னா காங்கிரஸோட கூட்டி நோக்கி நிலைமைங்க வேணா வெள்ள விடான்னு இருக்கும். அதில் அந்த அம்மா கிரேட்டு. நீங்கள் உங்கள் மாநில மக்களின் நலனுக்கு நீங்கள் நில்லுங்க, தூக்கி வீசுங்க அவனை. இவ்வளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, நான் போட்டியிலேருந்து வித்ரா பண்ணிக்கிறேன், விலகிறேன்றேன். எனக்கு கூட்டணியில் வந்து உங்களுக்கு சீட்லாம் கேட்கல, நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன், நான் உங்களை ஆதரிக்கிறேன்றேன், உங்களுக்காக வாக்கு கேட்குறேன், ஊர் ஊராக போய் நான் என் பிள்ளையில உழைக்கிறேன்றான், தூக்கி விட அவனை. ஆமாம், வெளியேற்றனா என்ன இஷ்யூ பேஸ்டாக சொல்லுங்க, காரணம் இருக்குல்ல. இஸ்லாமிய சிறைக்கைதியில் விடுதலை செய்யுங்க, பிஜேபி ஏத்தானா எவன் ஏத்தானே? நான் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுறேன், போட்டியிலேருந்து விளைக்கிறேன், 40 தொகுதியில் நான் போட்டி இல்லை, அந்த தேர்தலுக்காக தான் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியுது. ஆனால் நான் விளைக்கிறேன், என் பிள்ளைய கோச்சுக்க மாட்டாங்க, அண்ணன் எது செஞ்சாலும் சரியாக இருக்குங்க. இந்த தேர்தலில் இன்னொருத்தர் பார்த்துக்கலாம், வாடா சப்போர்ட் பண்ணும்டா, நமக்கு நாடு மக்கள் நலன் தாண்டா முக்கியம் அப்படின்னு. ஏன் நீங்கள் பிஜேபி நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் இஸ்லாமிய சிறைக்கைதியில் விடுதலை செய்ய பார்ப்பீங்க? ஆனால் நீங்கள் பாதுகாக்கிறேங்கிறீங்க, என் 30 வருஷமாக ஜெயிலுக்குள்ளேயே வச்சு பாதுகாக்கிறது, அதானே? எது ஒன்றையும் கேட்டக்கூடாதுங்க, பேசிடக்கூடாது, பேசிட்டா சங்கி. ஆனால் திமுக எதிர்த்தாவே சங்கியா போ, என்னது கொடுமை வரு, கால கொடுமை. இதெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஒரு அதாவது எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது, அமைதியாக இருக்கணும், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் சகித்துக்கணும்.
ஏங்க, அவர் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் மீனவர் கூட்டத்தில் போய் ராமேஸ்வரத்தில் பேசுகிறாருங்க. கட்சித்தீவுக்கு இதுக்கு ஒன்றும் இல்லை, அதிமுக தான் துரோகம் பண்ணிடுச்சு. ஏ ஐயோ, வாழ்க்கையிலேயே ரொம்ப அன்னைக்கெல்லாம் நான் வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி மனம் விட்டு சிரிச்சதே கிடையாது. என்னடா இப்படி ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு, என்ன தேவைன்னு பேச்சு ஏதாவது ஒன்று செய்யுது. உங்களுக்கு என்கிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுங்க, ஒரு 5 வருஷம். இவங்களுக்கு 50 வருஷம் கொடுத்துருக்கீங்க, மேயர் ஜெயலலிதாவுக்கு 25 வருஷம் கொடுத்துருக்கீங்க, இவங்களுக்கு ஒரு 6 முறை 7 முறை கொடுத்துருக்கீங்க, 6 முறை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு 5 வருஷம் கொடுங்க, 5 ஆண்டு கொடுங்க, நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க. நீர் மேலாண்மைன்னு ஒன்றே இந்த நாட்டில் கிடையாது. நீதிபதி தம்பி, நீதிபதி வருத்தப்பட்டு சொல்கிறாரு, இவங்க இந்த பயலுக பேராசை கொண்டு முதல்ல நீர்நிலை தான் ஆக்கிரமிக்கிறான். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சொல்கிறேங்க, எங்கள் பார்த்துருக்கல ராஜேந்திர சோழன் இருக்கான்ல, அரசேந்திர சோழன், வீரநாராயணன் ஏரின்னு ஒன்று இருக்குது தெரியுமில, அது வீராணம் ஏரின்னு நம்ம சொல்லும், 16 கிலோமீட்டரில் வச்சிருக்கான். 16 கிலோமீட்டருங்கிறது என்னென்னா ஒரு கடல், சின்ன கடல். எங்கள் ஊர் ராமேஸ்வரத்தில், என் சொந்த ஊர் இருக்குல்ல, என் ஊரில் இருந்து மன்னாருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு நினைக்கிறீங்க? சரியாக 16 கிலோமீட்டரில் ஒரு கடல், ஒரு கடலை வெட்டி வச்சுருக்கான். அதை தூர்வாரி பராமரித்தா கடலூரில் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் வருது, வெள்ளச்சேதத்தில் என் மக்கள் பாதிக்கப்படுறேன். அந்த நீரை தேக்கி பெரும் குழாய் இருக்கிறது, காவாய் இருக்குல்ல, வெட்டி கொண்டு போய் தஞ்சாவூரில் நான் எனக்கு தண்ணீர் விடைய முடியாது. 950 மில்லிமீட்டர் தென் மாநிலங்களில் அதிக மழை பெறுகிற மாநிலம் நான். 4500 TMC, 150 TMC கன்னடண்ட கெஞ்சிக்கிட்டு, ஐயா கேவலம் இதெல்லாம், இதை போய் என் தேப்பிச்சு கோவத்தில் ஏதாவது திட்டி விட்டுருப்பேன். இது ஒரு கொடுமையா இருக்கு. வீரான ஏரி இருக்கா? முதல்ல தூர் வரப்படுதா, ஆழப்படுத்தப்படுதா, பராமரிக்கப்படுதா? அந்த நீர்த்தேக்கத்திலிருந்து எனக்கு சோழ பூமிக்கு நான் மண் எடுத்து தண்ணி கொண்டு போயிட முடியாதா? 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்ட துணியிற நீ, 5000 ஏக்கரில் ஏன் நீ ஏரி கட்டல? ஆனால் கேட்கறது முதல் விவசாயம், வேளாண் அறிவை விவசாயிகள் வளர்த்துக்கணும். எங்களுக்கு அறிவு இருக்கு, உங்களுக்கு அந்த அறிவு இருக்கா? 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் விழுவியா, ஏர்போர்ட் கட்டுவியா? என்னது கொடுமை சொல்லுங்க தம்பி. எந்த இடத்துலையும் ஏர்போர்ட் கட்டலாம் தம்பி, எந்த இடத்தையும் விளைநிலமாக்கிட முடியாது. இதெல்லாம் ஒரு பேசிக் அடிப்படை. ஒரு மண்ணை மக்களை நேசிக்கிறவன் இதெல்லாம் யோசிக்கணும். சும்மா வந்துக்கிட்டு என்ன தேவை பேசிட்டு டெவலப் பண்ணிட்டு சந்திராயனில் போய் இறங்கிட்டோம் நாங்கள். சந்திராயன் பாருங்க, இப்படி போயிட்டு இருக்கு. நிலவில் மனிதனை குடியேற்ற போகிறோம். முதல்ல யாரை ஏற்றுவா? இந்துவையா, இஸ்லாமியனா, கிறிஸ்தவனையா? முதல்ல இந்திக்காரன் ஏற்றுவேன், எங்களை ஏற்றுவா? பாய்த்துக்கிறப்ப இல்லைடா டே, மனித கழிவை நீ சந்திராயன் மேலே போயிட்டு இருக்கும்போது இவன் சாக்கடைக்கு உள்ளே போயிட்டு இருக்கான்டா எங்கள் அல்றதுக்கு பாய்த்துக்கிறப்பல. போய் அமெரிக்கா மாதிரி மனித கழிவை எந்திரத்தை வச்சு அள்ளிக்கிட்டு இருக்கான். வாக்கு சீட்டில் வாக்குப்பதிவை போடுறேன், நீ ஓட்டு பெட்டியை வச்சுருக்க. இங்கே மனித கழிவை மனிதனே அழிவு, இது 75 ஆண்டுகளை சுதந்திர இந்தியான்ற விசவாயு தாக்கி செத்துக்கிட்டு இருக்கேன். கேட்டால் விஞ்ஞானம், டெவலப்பு, வளர்ச்சி, டிஜிட்டலு, இவங்களை பாரு. ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை நீங்கள் எங்கே போய் பார்ப்பிய? எது வளர்ச்சின்னு முதல்ல சொல்லு. வயிறு பயிற்சி இருக்கும்போது எதிராக வளர்ச்சி. தம்பி வீட்டுக்கு 4 கார் இருக்குது தம்பி, காரில் டிக்கியில் 10 குடம் இருக்குது தம்பி, தண்ணி கொடிக்கிட்டு இருக்கான் தம்பி, அது வளர்ச்சியடா வறட்சிடா டே வாடா. இவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நீர் மனித தேவைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மடை எங்கிட்ட என்ன பண்ணுவீங்க? உலக உயிர்களின் உயிர் தேவைங்கிறது புரியாதவன்ட்ட என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எப்படி அதை வித்த? இப்போ நீங்கள் விடுவோம், ஏப்ரல் மே வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம் தம்பி, ஏப்ரல் மேலேயும் அந்த முதலாளி ஆக்கோப்பனா, கின்லே, அப்பலோ அவன் விற்கிறான், அவனுக்கு மட்டும் தண்ணி எங்கே வருது? ஏன்னா எங்கள் ஆத்தால பொண்ணுக்கு தண்ணி கிடைக்க முடியாது. அவனுக்கு மட்டும் எங்கிருந்து வருதுன்னு சொல்லு. அவனை பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு பண்டம், நானும் ஒரு பண்டம், சீவரும் ஒரு பண்டம். நீங்கள் மூளை பிரெயின் டெட்டு, மூளை சாவு அப்படிங்கிற நோயை என்றைக்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது? இந்த 1/4 நூற்றாண்டுக்கு இடையில் அங்கே போயிட்டால் மூளை செத்துருச்சுன்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுவான் சொந்தக்காரன்ட்ட, மற்றதை விற்றுவான். சிறுநீரக வியாபாரம், இந்த ஈரக்குலை வியாபாரம், இதய வியாபாரம், கண் வியாபாரம், இது போய்
ரொம்ப படித்து ரொம்ப யோசிச்சிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், லூஸ் ஆகிருக்கீங்க. காதல் படத்தில் தம்பி பறத்து தெரியற மாதிரி தெரிய வேண்டியதான்யோ அப்படின்னு. அது அது கொஞ்ச நாள் நான் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னை வாழ்த்து, இருந்தாலும் மென்டல் ஆகாமல் திறாண்டா அப்படின்னா ஐயோ கொடுமையே கொடுமை. வேற ஏதாவது கேளுங்க. தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க, அவ்வளவுதான், வேற எதுல ஒட்டு இல்லை. அது தம்பி வர்றத நான் வரவேற்கிறேன், வரட்டும். அண்ணன் தனியா இருந்து சண்டை போடுறதுல அவருக்கு ஒரு இது இருக்கு, அண்ணனுக்கு சப்போர்ட் நம்மளும் போய் நின்று சண்டை போடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வரணும், அண்ணனுடைய கோட்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு, உடன்பாடு இருக்குது, நான் வரேன் அண்ணன் கூட இருக்கிறேன்னா நான் அதில் என்ன தம்பி தா அண்ணன் கூட வந்தால் வேணாம்னு சொல்லிடுவேன். நான் வரணும், அவர் ஒரு கோட்பாட்டை எடுத்து வைக்கணும், அந்த கோட்பாட்டில் எனக்கு உடன்படும். எங்கள் அண்ணன் கமல்கிட்ட கடைசி வரைக்கும் தெளிவில்லை, அவர் வந்து இந்தியரா அது திராவிடரா அல்லது தமிழரா அது கடைசி வரைக்கும் அவர் விளக்கவே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தெளிவாக இருக்கேன், நான் தமிழன், இந்திய நாட்டின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என் நேஷனாலிட்டி தமிழ், இவர் தெலுங்குற, இவர் நேஷனாலிட்டி தெலுங்கு, இவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இவர் மலையாளி, இவர் மலையாளி, இவர் தேசிய இனம் மலையாள தேசிய இனம் மலையாளி, ஆனால் இவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது எங்களுக்குள்ள தெளிவாக இருக்கு. அப்போ அந்த கோட்பாட்டுக்குள்ளே வராமல் நீங்கள் பாட்டுக்கிட்டு என்ன தேவை பேசிட்டு, நான் சொல்லலை எல்லைக்காந்தி கான் அப்துல் கபூர் கான், அவன் வந்து இங்கே இந்தியா முழுங்க சுற்றி பார்த்துட்டு வானூர்தி நிலையத்தில் போய் ஏறும்போது இந்த உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, என்ன பார்த்து இந்தியாவில் என்ன சுற்றி பார்த்தீங்க, எல்லா இடமும் சுற்றி பார்த்தேன்டா, ஆனால் ஒரு இந்தியனையும் பார்க்கலன்ட்டு. ஏன்னா எங்கே போனாலும் அவன் பீகாரி, அவன் குஜராத்தி, அவன் மராட்டி, அவன் போஜ்பூரி, அவன் குஜராத்தி, அதை தானே அவர் பார்த்துருப்பாரு, அதை தான் அவர் பேட்டியில் சொல்கிறது, அதானே உண்மை. போட்டு குழப்பிக்கிட்டு எங்கள் அப்பா படத்தில் பாரதராஜா படத்தில் ஒன்றில் அவன் பேர் என்ன கோபாலகிருஷ்ணனா, ஏ ஜப்பான் இல்லை கோபாலகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு ஏன் சொல்கிறேன், நான் தான் சொல்லிட்டு தருவேன் பூரா பிள்ளை, நீ ஜப்பானி ஜப்பானி தான் சொல்கிறான்னு. அது மாதிரி இவன் இந்தியன் இந்தியன் பேசிட்டு இருப்பான். இந்தியா இந்தியன்ங்கிறது இந்த ஒரு நாடு இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது, அந்த நாட்டின் குடிமக்களாக நம்ம எல்லாம் இணைந்து வாழ்கிறோம். அதுக்குள்ள அந்த புரிதல் வராமல் சும்மா வந்து நான் இந்தியன் இந்தியான்னு ஒரு கூட்டணி வச்சிருக்கு சார், திடீர்னு இந்திய பற்று உதவி என்னத்தையோ ஒன்று நடந்துருச்சு, சரி இனி நடக்க போகிறது அதை கவனிப்போம். அது இது ஒரு பத்து நாள் பயணம், இப்போ ரெண்டு நாள் முடிஞ்சிருக்கு, இப்போ இது மூணாவது நாள் நாலு, இப்படி ஈரோடு திருப்பூர் நீலகிரி அப்படியே கோவை அதில் முடிப்பேன். அப்போ திருப்பி அங்கேருந்து செப்டம்பர்லேருந்து வட மாவட்டங்கள் போவேன். மாநில மாநாடுகள் எல்லா கட்சிகளும் போயிட்டு இருக்காங்க, அது மாநாடுனா உங்களுக்கு தெரியும் பெருந்தொகை தேவைப்படுது. அது ஒன்றும் இல்லை, குறைஞ்சது கூட்டமாக ஒரு கோடி தேவை, ஒரு கோடினா அதுக்கு சுவரொட்டி செய்தி விளம்பரம் அந்த அதாவது பிள்ளைகள் போக்குவரத்துக்கு வர்றது போகிறது அவன் வண்டி எடுத்துகிட்டு வர்றது போகிறது இதெல்லாம் அது இப்போ தேவைப்படல, என்னத்துக்கு போட்டுருக்கணும், தினம் பேசிட்டு தானே இருக்கிறோம், அப்புறம் அதில் போயிட்டு என்ன மாநாடாக போடுறது. அது ஒன்று தவறு சொல்ல முடியாது. அப்பரடிகளாருன்னு நம்ம மூதாதைய தெரியுமா உங்களுக்கு, ஞான சம்பந்த வயசை தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா 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 தெரியாது. என் அப்பரடிகளார் ஞான சம்பந்தர் வந்து அவர் பார்வதி தேவியிட்டே பால் குடித்தவர்ன்றது ஞானப்பால் குடித்தவன்னு இப்போ குனிஞ்சு வணங்கினதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு இதாக அவருக்கு விருப்பம் என்னவோ அதுதான். நானே இருக்கேன் பெரிய கல்வியாளனை ரொம்ப நல்லா பேசுகிறவனை கெட்டிக்காரனை பார்க்கும்போது எனக்கும் பொறாமை வரும், அவனை வணங்கணும்னு தோணும். அதெல்லாம் அதை போய் எடுத்துக்கிடக்கூடாது, அவருக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கு. இது இதனாலெல்லாம் ஒரு மனிதன் வந்து குற்றவாளி ஆயிடுவாடா, அந்த சமூக குற்றமாயிருந்தா அவர் காலில் விழுந்ததுனால தான் வெங்காய விலை ஏறிச்சா தம்பி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லை. விடுங்க விடுங்க, அவருக்கு விருப்பமானதை செய்ய விடுங்க, அவரை சுதந்திரமாக வாழ விடுங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு இமயமலைக்கு போகிறாரு வணங்குறாரு தியானம் பண்ணுறாரு, அவருக்கு அந்த பாதை பிடிச்சிருக்கு, அதில் ஒரு அமைதி கிடைக்குதுன்னு நினைக்கிறாரு. எனக்கு புத்தகங்கள் படிக்கிறதுல எனக்கு ஒரு அமைதி கிடைக்குது,
பாட்டு கேட்குறது இசையை ரசிக்கிறதுல எனக்கு ஒரு அமைதி கிடைக்குது. அவருக்கு அதில் விருப்பம் இருக்குது. அவரை போய் தொல்லை பண்ணாதீங்க, அவரை விடுங்க. எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டினுடைய பெருமை ரஜினிகாந்த். அவர் நினச்சிருந்தா எந்த மொழியிலையும் போய் நின்று அங்கே நடிச்சு பெரிய ஆளாக இருக்கலாம்ல. இங்கே தமிழ்நாடு ரஜினிகாந்த்னு ஒரு நடிகன் இன்னைக்கு 73 வயசில் 150 கோடி சம்பளம் வாங்கி இவ்வளோ பெரிய வியாபாரத்தை கொடுத்துக்கிற ஒரு நடிகன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுங்கிறது நமக்கு பெருமை தானே. அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஓட்டு இது பண்ணிட்டு கூடாது. அவரை போயிட்டு அவர் ஆதித்யநாத் யோகி காலில் விழுந்துட்டார். அதுகள் அதை விட சின்னவன் அறிவாளியாக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து வணங்கினாலும் அது ஏற்க மாட்டது. அங்கே அவங்க ரெண்டு பேருக்கு நீண்ட காலம் நட்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நட்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரஜினி கூட நட்பு வச்சுக்கணும்ட்டு எல்லாரும் விரும்புவாங்க. ஏன்னா அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு நடிகர் அவர். அதனால அந்த இடத்துல அவர் வணங்குறாரு. நீங்கள் இதை பேசுகிறீங்களே, இந்த நெல்சன் என் தம்பி இருக்கான் டைரக்டரு, இந்த ஜெயிலர் கிட்ட, இவர் என்ன வயசாக என்ன வயசு? ஆனால் அவன் வரும்போது டேரக்டர் உண்டார் டேரக்டர் உண்டார்னு எந்திரிச்சு நிற்பார் ரஜினிகாந்த்னு சொல்கிறாங்களா? அதை ஏன் நீங்கள் பேசலை? அது மனித மாண்புங்க. வயசில் சின்னவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அவன் இதுக்கு முன்னாடி வெற்றி கொடுத்துருக்கானோ இல்லையோ புது டேரக்டரோ எவனோ ஒருத்தன், ஆனால் மதிக்கணுங்கிற ஒரு மாண்பு இருக்குல்ல, அதை ரஜினிகாந்த் கடைப்பிடிக்கிறாருல, அதை நீங்கள் பாராட்டுங்க. ஒரு தலைமுறைக்கு பாடமாக இருக்குல்ல, கற்பிக்கிறாருல, அப்படி தானே பார்க்கணும். நீங்கள் அதுக்கு ஆதித்யநாத் யோகி காலில் விழுந்ததுக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இந்த நெல்சன் வரும்போது எந்திரிச்சு நின்றதுக்கு யாருமே பேசலை. என்னையா என்ன கிரேட் மேன்யா எப்படியா பாரியா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அவரை. அவர் கால் மேலே கால விட்டு இப்படி உட்காந்துருக்க முடியாதா? என்ன நெல்சன் ஆ சொல்லுங்கள் அப்புறம் என்ன ஷார்ட்டு அப்படின்னு கேட்க முடியாதா? அவர் கேட்டால் என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? எல்லாம் சும்மா போட்டு பேசிட்டு கூடாது. அவர் மதிக்கத்தக்க ஒரு மகத்தான நடிகன், போற்றுங்க. வேற பெருமை நீங்க இதுல என்ன, நீங்க யாருமே பேச தவறுறீங்க. அதிமுக பேச தவறுது. தம்பி வந்து வேலை வாங்கி தர்றேன்னு காசு வாங்கிட்டாரு அப்படிங்கறது வந்து எனக்கு எனக்கு வந்து அவர் ஊழல் செய்யறாரு செய்யல அவர் எந்த கட்சியில் இருக்காரு எனக்கு தனிப்பட்ட முறையில் என் தம்பி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் அவனுக்காக வந்து பல முறை வேலை செஞ்சுருக்கேன் இங்கே. அப்போ அந்த இடத்துல அதிமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது அந்த குற்றம், அது உங்களுக்கு தெரியும். அதை எனக்கு யாருமே பேச மாட்டீங்க. போட்டு அவரை போட்டு இது பண்ணாதீங்க. பார்க்க கஷ்டமாக இருக்குது. 1000 இருந்தாலும் அது கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் அமலாக்கத்துறை இதில் வந்து நடவடிக்கை எடுங்க. அப்போ அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் நடந்ததை இவ்வளோ காலம் எதுக்கு நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு தேவைப்படும் போது வச்சுக்கிடுவீங்க, அப்படி பழி வாங்குவீங்க. அப்படின்னா நீ என்னடா நேர்மையால? ஏய் குற்றம் நடந்துருக்குன்னா உடனே நடவடிக்கை எடுக்க முடியல. நீ அப்போ தாண்டா நீ வீரமான ஆன்மகன், அதை விட்டு விட்டு சும்மா வந்து உனக்கு தேவைன்னா உள்ள போவ. ஏமே பொன்முடி ஐயா இப்போ தான் மண்ணெழி வித்தார் மாதிரி என்ன உங்களுக்கு? ஐயா ஸ்டாலின் தான் சொல்ற, நீங்கள் வரவேண்டிய இடத்திற்குத்தான் வந்திருக்கிறீர்கள், வரவேற்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இப்போ எங்கே இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு கொண்டாந்து. உங்களுக்கு தெரியும் இதே ஊரில் ஐயா ஸ்டாலின் பேசுனது. இவர்கிட்ட கேட்டுக்கு ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போட இவர் முதலமைச்சர் பட்டியலில் இருக்கிறாருங்க, அவரும் அவர் தம்பியும் செய்த ஊழல் அப்படிதான் பேசுறது இருக்குல்ல. அப்புறம் கட்சியில் சேர்த்திங்க. இந்த கூட்டமே கொல்ல கூட்டம் ஐயோக்கிய கூட்டம், அதை விட்டுருங்க. அதை போய் பேசிட்டு இருக்காது. எனக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தம் இருக்குது. என் தம்பி வந்து சிறைக்குள்ள இருக்கிறது வருத்தப்படுது. அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கட்டும், நேர்மையாக எடுக்கட்டும். அதிமுகவில் 6 அமைச்சர்கள் மேலே சிபிஐ வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு. ஏன் எங்கே போய் நீ எடுக்கல? ஏன்னா கூட்டணி வச்சிருக்க. அப்போ நீ என்னடா நேர்மையால? நீ எதுக்கு மக்கள்கிட்ட ஊழல் லஞ்சத்தில பற்றி பேசுகிற? உனக்கு வெக்கம் இல்லை? நடுநிலையாரு குற்றம் யார் எங்க பாட்ட மாதிரி இல்லை, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்லு. அப்ப நீ நேர்மையால நியாயமா சும்மா எதையாவது பேசுது. சேகர் ரெட்டி 100 ரூபாய் நோட்டு காட்சிக்கிறாரு அமல் அமல் அமலாக்கப்பிரிவு அமல் மாமுல் அது சுபாத தம்பி மேலே இது வந்திருக்குது.
அவன் அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வரும்போது வருமான வரித்துறை சோதிக்கும் போது சோதிச்சுட்டு போடாப்பட்டுக்கணும்னு இருக்கணும். அங்கே பிள்ளைய போய் கை பிடிச்சிருக்கிறதா, அதை பிடிச்சிருக்கிறதா, அடிக்கிறது இருக்கிறதா, அவன் டென்ஷன் ஆகிட்டாங்க. அதான் நமக்கு தெரியுதுல, எல்லா இடங்களையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான்ல, அவன் சொன்னால் என்ன இதுதான் மாமா நடந்துருச்சு, அந்தாலும் சும்மா இருந்திருக்கலாம் மாமா, நாங்கள் வந்து போயிருப்போம் உங்களுக்கு, அவன் நம்மளுன்னு நமக்கு தெரியுது. ஆனாலும் பிரச்சனை என்ன, அதை போய் சின்ன அது எதுக்குது, நான் கூட சொன்னேன் ஏன் நேர்மையால் நீ திறந்து விடிய என்ன இருக்கோ என்னென்னு. இன்கம் டேக்ஸ் ரைட்லாம் நீங்கள் உங்களுக்கு சொல்கிறீங்க, தெரிஞ்சா தெரிஞ்சுக்கிறீங்க இல்லை தெரிஞ்சு. 1500 கோடி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், 10% பெனால்ட்டி அவ்வளோதான். இங்கே பாருங்க ஐயா, 10% எங்களுக்கு எவ்வளவு இதுதான், இது சரியில்லையா இப்போ அமலாக்கம், அப்போ சரியில்லையா கலைச்சி விட்டுரு. சிபிஐ சரியில்லை, என்ஐஏ சிபிஐ கலைச்சி விட்டுரு. இதை ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கிறீங்களா, என்னத்தையாவது பேசுவாருங்க அவர், அவர் வந்து ஏதாவது சொல்லுவார் யோ வாயா, இவன் சரியில்லைன்னா வச்சுக்க சரியானவனை வச்சுக்கிட்டு சரியில்லாதவனை விடுவியா, ஒரு கொடுமை தான் நடக்குது, என்னத்தையோ நடந்துருச்சு.